பல்வேறு நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித் துறவுகளாக தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மூதாட்டியிடமிருந்து 3 சவரன் நகையை மர்ம நபர் ஒருவர் பறித்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதவித்தொகை வழங்கக் கோரி நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஜெயமணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மனுநீதி நாள் முகாமில் மனு அளிக்க வந்தார். அப்போது மர்ம நபர் ஒருவர் ஜெயமணி அணிந்திருந்த 3 சவரன் நகை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து சென்றார். நகையை பறி கொடுத்த மூதாட்டி மர்ம நபரை பிடிக்க கோரி போலீசாரிடம் கதறி அழுதார். உதவித்தொகைக்காக வந்த மூதாட்டியிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சம்பா சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் தாமதமாக திறந்துவிடப்பட்ட நிலையில் தற்போது தண்ணீரின் அளவு 2500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் போதுமான அளவு தண்ணீர் இல்லாததால் சம்பா சாகுபடிக்கு அருகும் நிலை ஏற்படும் என்றும் தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழியில்லை என்றும் கண்ணீருடன் கூறுகின்றனர். கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை பெற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நலிவடைந்து வரும் பனைத்தொழிலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வேலைக்கு தேடி நகர்ப்புறங்களுக்கு குடிபெயரும் பனை தொழிலாளர்கள் குறித்து ஒரு சிறிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பனைமரம் என்றாலே அது கற்பக விருட்சகம் என முன்னோர்கள் கூறுவார்கள். பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களில் எதுவுமே கழிவு போவதில்லை. ஆனால் தற்போது பனை உற்பத்தி பொருட்களுக்கு விலை கிடைக்காமல் அந்த தொழில் நலிவடைந்து வருவதால் மாற்று வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்கின்றனர் பனை தொழிலாளர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக அளவு பனை மரங்கள் இருக்கின்றன. பனை தொழிலை நம்பி சுமார் 200,000+ மேலான குடும்பத்தினர் இருந்தனர். ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 50+ மேற்பட்ட பனைகளில் ஏறி இறங்கினால்தான் அவனது வாழ்வாதாரத்திற்கான பதநீர் கிடைக்கும். அந்த பதநீரை கருப்பட்டியாக மாற்ற அவருக்கு இணையாக அவரது குடும்பத்தினரும் சிரமப்பட்டு உழைக்கின்றனர். ஆனால் அதற்கு சரியான விலை கிடைப்பதில்லை என்பது தொழிலாளர்களின் வேதனையாகும். உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணயிப்பவர் கருப்பட்டி கடைகளை நடத்தும் முதலாளிகள் என்பதால் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பனை தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் அதே நம்பி ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200,000+ மேற்பட்ட குடும்பங்கள் வசித்தார்கள். இன்னைக்கு நிலைமை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பனையிலிருந்து வர்ற பதுனியை ஒரு காலத்தில் சாக்லேட் தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வரன்னு சொன்ன ஆட்சியாளர் சொன்னாலும் எதுவும் செய்யாதனால இன்னைக்கு பதுனியை மட்டும் அவங்க இறக்கி பனை வெள்ளம் காய்ச்சினா பனை வெள்ளத்துக்கு கூட கருப்பட்டி கூட சரியா விலை இல்லாதனுடைய விளைவாக அவருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப நசிஞ்சு போயிருக்கு. மேலும் வாங்கிய கடனை திருப்பி தர முடியாமல் வியாபாரிகளிடம் தங்களது குடும்பத்தினருடன் கொத்தடிமைகளாக கிடக்க வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தொழிலாளர்கள். கோடை காலங்களில் பனை மரங்களில் பாலை வராது. ஆகவே 4 மாதங்களில் ஒவ்வொரு பனை தொழிலாளி உழைக்கும் பணத்தை வைத்துதான் மீதமுள்ள 8 மாதங்களை கடக்க வேண்டிய கட்டாய சூழல் உள்ளது. இதனாலேயே பிழைப்புகளை தேடி தங்கள் குடும்பத்தினரோடு நகர்ப்புறங்களுக்கு படையிருக்கின்றனர் பனை தொழிலாளர்கள். ஏற்கனவே இருந்த பனை வெள்ள கூட்டுறவு சங்கம், அதே மாதிரி பனை தொழிலாளர் நலவாரியம் இதெல்லாம் பேர் லெவல் செயல்படுறதுனால பனை தொழில் என்பது கேள்விக்குறியா இருக்கு. ராம்நாத் இன்னும் சொல்ல போனால் பனைய அன்றாடும் ஆயிரக்கணக்கான பனைகளை வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். இனிமேல் இதனால் நமக்கு லாபம் இல்லை. இப்படி கடற்கரையோர இருக்கிற பனையெல்லாம் வெட்டினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்தால் உடனடியாக கிராமத்தை அழிக்கக்கூடிய அபாயம் இருக்கும். பனை தொழிலை பாதுகாக்க உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எனவே நலிவடைந்து வரும் பனை தொழிலை பாதுகாக்க கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து அரசே நேரடி கருப்பட்டி கொள்முதல் செய்தால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்கின்றனர் தொழிலாளர்கள். மேலும் கருப்பட்டியை பதப்படுத்தி பாதுகாக்க வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு வழங்குவது போல பனை தொழிலாளர்களுக்கும் உதவித்தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும்.